வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது, என்னை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மற்றவங்களுக்கு நடந்தது நமக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விஷயம் ஏன் நடக்கலை, நமக்கு நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும், நம் கண் முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கும், நம்ம அந்த விஷயத்தில் மாட்டியிருந்தால் என்னவா ஆயிருக்கும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளும் நமக்கு நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு அது புரிஞ்சிருக்கலாம், புரிகிற மாதிரி சூழ்நிலைகளை அமைச்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு அது நடந்தது அது ரெண்டையும் கம்பேர் பண்ண தெரியாமல் இருந்திருக்கலாம். அது மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதில் நன்மை கிடைச்சிருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல, அது கொஞ்சம் நாள் கழித்து அந்த விஷயம் நடந்திருந்தால் என்னவாக இருக்கணும்னு நமக்கு செயல் காமிச்சிருக்கும், நம்ம அதை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். வாங்க, இது மாதிரி ஒரு செயல் எங்களை சுற்றி நடந்ததை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் காலேஜில் படித்தப்போ நடந்த ஒரு விஷயம். எங்கள் காலேஜில் எங்கள் கிளாஸ்லேருந்து ஒரு 4-5 பேர் டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்களா போகலான்னு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வீட்டிலையும் விட்டுட்டாங்க, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதில் ஒரு பெண்ணுக்கு மட்டும் அவங்க அப்பா அம்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப வருத்தம், என்னடா அது நம்மளை மட்டும் விட மாட்டேங்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, எல்லா இடத்துக்கும் வெளில விடுறாங்க, இன்றைக்கி நம்மளால் போக முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தோடு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. மறுநாள் வந்து அந்த தோழிகள்லாம் சொல்கிறாங்க அவகிட்ட, அங்கே என்ன நடந்துச்சு, எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, என்ன விதமான சந்தோஷம் இருந்துச்சு, எப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்றைக்கும் அவளுக்கு ரொம்ப வருத்தம், சரி நான் மிஸ் பண்ணிட்டேன்ல, என்னால் வர முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிக ரொம்ப வருத்தப்படுறா. எனக்கு வந்து இந்த மனை குடுப்பினை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, பரவாயில்ல விடு, நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னா அதோட அவள் விட்டுறா. கொஞ்ச நாள் அதே மாதிரி போயிட்டுருக்கேங்க. இங்கே தான் ட்விஸ்ட். அந்த தோழிகளில் ஒரு பெண் ஒரு பையனை லவ் பண்ணுறா, அந்த பையனும் அந்த இடத்துக்கு வந்துருக்கான். இதை வந்து இவள்கிட்ட அவங்க சொல்லலை, சொல்லியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவள் போகலைங்கிற வருத்தத்தில் தானே இருக்கா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லவ் பண்ண பொண்ணு திடீர்னு அந்த பையனோட ஓடி போயிடுறான். ஓடி போனவுடனே இந்த அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவன் மேலே கேஸ் கொடுத்துட்றாங்க, என் பொண்ணை காணோம், இந்த பையன் இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்தவுடனே அந்த பொண்ணு அப்போ கல்லூரியில் படிச்சிட்ருக்கா. அப்போ போலீஸ்காரங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக யார்கிட்ட போகுது அப்படின்னா, அந்த பெண்கள்கிட்ட தான் போகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார், அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவங்க எங்கே போயிருக்காங்களான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அந்த பெண்களை நோக்கி போகுது. இந்த கூட போன ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துருச்சு, ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ போகாத பொண்ணை கூப்பிட்டு கேட்குறா, எதுக்கு பயப்படுறீங்க, அவள் ஓடி போயிட்டா, அவங்க அம்மா அப்பாவை நினைக்காமல் ஓடி போயிட்டா, அவளோட தப்பு அது, அதுக்கான தண்டனைக்கு தானே போலீஸ் ஸ்டேஷனில் கண்டுபிடிக்க கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு ஏன் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. அப்போ சொல்கிறா, இல்லைடி நாங்கள் போன இடத்துக்கு அந்த பையனும் வந்திருந்தான், நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸில் அவனும் இருக்கான், இது வந்து போலீஸ்காரங்க எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு மாட்டுவோம், ஆனால் இவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அந்த சூழ்நிலைக்கு அவன் அங்கே வந்திருந்தான், இந்த ஃபோட்டோவை எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்தா எங்களோட முகம் தெரியும், எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கினது எங்களுக்கு மட்டும்தான், அவன் வர்றதுங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. அதுக்கு போகாத பொண்ணு கேட்குறா, ஏண்டி அவனும் அங்கே வந்தானா, உங்களுக்கு வருவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை நாங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பையன் அங்கே இருக்கான்னு, அப்படி இருந்தாலும் இவள் வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு நாங்களும் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டோம், ஆனால் இந்த சுச்சுவேஷனில் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் போலீஸ் வீட்டில் போய் நிற்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஆயிடுச்சு, காலேஜுக்கே வர முடியாத சூழ்நிலைகள் உருவாயிருச்சு.
அப்போ தான் இந்த பொண்ணு நினைக்கிறா, ஆஹா நம்ம ஆண்டவன் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை தடுத்திருக்காரு, நமக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதுனால தான் நம்ம அந்த இடத்துக்கு போகலை அப்படின்னு அந்த பொண்ணு உணர்றா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிமிஷ சந்தோஷம் பறிப்போகுதே அப்படின்னு நீங்கள் நினைக்காம, அந்த விஷயம் நடக்காதனால நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை நடந்துச்சு அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறத வருத்தப்படுங்க, வேணான்னு சொல்லலை, அதையே நினச்சிட்டே உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை போயிடும். அதனால அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அப்போ நமக்கு இன்றைக்கி நடக்கலை அப்படிங்கிறபோது இதை விட பெஸ்ட்டாக ஏதோ ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்போ நம்மளை தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு தோணும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.